ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான இனிப்பான சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அதே மாதிரி நல்ல முறுமுறுப்பாக ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு தயார் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக இருக்குல்ல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு மைதா இருக்கும். சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் சுருள் பூரி நல்லா வந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம நெய் சூடாக ஊற்றிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லா இடத்துலையும் படணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய், டால்டா இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரும், இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுத்துக்கிறணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்செடுக்க முடியும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு பூரி ரொம்ப ஹார்டாக வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம மாவு தயாராகிடுச்சு. இதை மூடி போட்டு மூடி அரை மணி நேரத்துக்கு ஒரு உரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை, அதாவது 200 கிராம் அளவு சர்க்கரை, அதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி, இது ரெண்டும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பாகு காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி அளவு பக்குவம் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைய வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு, 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து கையில் தொட்டு பாகுப்பதம் செக் பண்ணுங்கள். கையில் தொட்டு பாகுப்பதம் செக் பண்ணும்போது லேசாக பிசுபிசுப்பாக இருக்கணும், அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாகுப்பதம் செக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அது நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ஹார்டாக இருக்கும், அதனால் பிசையும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுருங்க. நம்ம வந்து 1 கப் அளவு மாவில் பண்ணியிருக்கோம், அதனால் 7-8 உருண்டைகள் வரைக்கும் கிடைக்கும். எனக்கு வந்து 7 உருண்டைகள் வரையும் கிடச்சிருக்கு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பூரி கட்டையில் 1 பீஸ் மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் இதில் மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு இதை எப்போதும் நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கிறணும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒல்லியாக தின்னாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நம்மளுடைய பூரி நல்ல மொறுமொறுப்பாக வரும். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நல்லா ஒல்லியாக திரட்டியாச்சு. எவ்வளோ ஒல்லியாக திரட்டுறீங்களோ நான் சொன்னது போல் அவ்வளோத்துக்கு மொறுமொறுப்பாக வரும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு உருண்டை எடுத்துகிட்டு இதே போல் திரட்டிக்கிறலாம். இதே போல் மிச்சம் இருக்க எல்லா உருண்டைகளையுமே நல்ல ஒல்லியாக திரட்டிட்டு அது மேலேயே போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து எல்லா மாவையுமே திரட்டி தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்பாத்தியாக எடுத்துட்டு அதில் நெய்யும் மாவும் தடவணும். கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் தடவுனதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் போல் மைதா மாவு தூவிக்கோங்க.
மைதா மாவு தூவினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே திரட்டி வச்சிருக்க சப்பாத்தியிலேருந்து இன்னொரு சப்பாத்தி எடுத்து அது மேலேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது மேலே நெய் தடவணும். நெய் தடவினதுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சம் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா சப்பாத்திலையும் பண்ணணும். நம்ம இப்போ பண்ணினதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி சப்பாத்தி வர வரைக்கும். இப்போ வந்து கடைசி சப்பாத்தி வரைக்கும் நான் சொன்னது போலவே நெய்யும் மாவும் தடவிட்டேன். தடவினதுக்கு அப்புறமா இது போல் நல்லா உருட்டி கொண்டு போகணும். அந்த முனையிலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா டைட்டாக உருட்டி கொண்டு போங்க. நல்லா இது போல் உருட்டினதுக்கப்புறமா இதை கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக அரை இன்ச் அளவு கேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணோம்ல, அது நம்மளுக்கு தேவையில்லாத பீஸ், அதை நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரை இன்ச் அளவு கேப்பில் இது போல் நல்லா கட் பண்ணிகிட்டே வரணும். கை வச்சு அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பீசஸாக கட் பண்ணிங்கன்னா பூரி வந்து ரொம்ப பெருசு பெருசாக வரும். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா பூரி சின்ன சின்னதாக வரும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து நெய்யும் மாவும் தடவி உருட்டினோம்ல, அதனால தான் இவ்வளோ லேயர்ஸ் தெரியுது. இப்போ இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளங்கை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பூரி மாதிரி திரட்டி எடுத்துக்கிறணும். லேசாக மாவு தூவி திரட்டிக்கோங்க, அப்போ தான் பூரி வந்து கரெக்டான லேயரில் வரும். ரொம்ப ஒல்லியாக திரட்டிடக்கூடாது, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா பீஸ்க்கும் நீங்கள் பண்ணிடணும். இப்போ எண்ணெய் வந்து மீடியமான ஹீட்டில் இருக்குது. இந்த டைமில் ரெண்டு ரெண்டு பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இல்லைனா ஒவ்வொரு பூரியாக கூட நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் வந்து ரெண்டு ரெண்டு பூரியாக போட்டு பொரிச்சு எடுத்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இதை வெளியில் எடுத்துருங்க. இடையிடையில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒரே மாதிரி கலரில் வெந்து வரும். இப்போ பாருங்கள், பூரி வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும்போதே வெளியில் எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டில் கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இல்லைன்னா கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். இதே போல் மீதம் இருக்க எல்லா பொரிகளையும் பொறித்து நம்ம வெளியில் வச்சிடலாம். எல்லா பொரிகளையும் பொறிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜீரா பாகுல போடணும். இப்போ பாருங்கள், எல்லா பொரிகளையுமே பொறிச்சு நான் தனியாக வச்சுருக்கேன். இதை இப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாக பப்ஸ் போல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு பூரியாக எடுத்து ஜீரா பாகுல முக்கி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஜீரா பாகுல முக்கிடக்கூடாது. ரொம்ப நேரம் ஜீரா பாகுல முக்கிட்டிங்கன்னா பூரி ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால் லேசாக அமுத்தி விட்டுட்டு இதை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இந்த பாகை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூரிகளை ஒரு தட்டில் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பூரி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லேயர் லேயராக எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல தோணும். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் பூரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பூரி எப்படி வந்ததுன்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதோட ஃபோட்டோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.